الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله مولانا العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم سروا فهلم فهلسهم இந்த உலகத்தை படைத்து பூசித்து உணவளிக்க கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் ஸஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் அல்லாஹ்வின் அநேக நபியார்கள் மீதும் என்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நபியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளைகளை எல்லாம் சுற்றுமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை சம்பூர்ணமான முறையில் விட்டும் எவைகளை விட்டும் அல்லாஹ்வை தவிர்த்திருக்கிறானோ அவைகள் விட்டும் முற்று முழுதாக தனித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று முதல் முதலாக அறியிருக்கும் தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் நல்லவியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே படைத்து ஏராளமான பொறுப்புகளை தந்திருக்கின்றார். அல்லாஹ்வினால் அடியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள், நிறைய பொறுப்புகள், ஏராளமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே நம்முடைய வியாபாரம், நம்முடைய பொருட்கள் வாங்கல், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சொந்த வாழ்க்கை, நம்முடைய ஆடை அணிகள், நம்முடைய பேச்சுவார்த்தைகள், நம்முடைய உடை நடை பாவனைகள், நம்முடைய சொல் செயல் அங்கீகாரங்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய ஒவ்வொரு இரவுகள், நம்முடைய ஒவ்வொரு பால்களும் எல்லாம் முழு வாழ்க்கையும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் முழு வாழ்க்கையும் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் அமானிதமாக கொடுக்கப்பட்டவை. இவைகளை அல்லாஹ் கயாமத்துக்கு நாளிலே எங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்பார். இந்த அமானிதங்களிலே என்ன பொறுப்புகள், என்ன முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறைகளை எடுத்து நடப்பது ஒவ்வொருடைய பாரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவியார்களே, இந்த அடிப்படையில் ஒரு பிரதானமான ஒரு பொறுப்பு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் குடும்பத்துடைய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். தானும் நரகத்திலே இருந்து பாதுகாப்பு பெற்று தன்னுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்தை பார்த்தும் ஈமான் கொண்ட விசுவாசிகளை முன்னோக்கி அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நார், உங்க
உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் தெரியக்கூடிய நரக நிறுத்தி மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு கணவன் ஒரு வாலிபன் திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதாவது மனைவியுடைய வழி பொறுப்புதாரியுடைய கரத்தை பார்த்து அவளுடைய விசாகை நான் தபூ செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வெறும் ஒரு வார்த்தை அல்ல. இதுக்கு பின்னால் பெரிய அந்தரங்கத்தை ஒரு பெரிய ஒரு யதார்த்தத்தை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களுடைய விடயங்களிலே உங்களுடைய பெண்களுடைய விடயங்களிலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அமானத்தை நீங்கள் உங்களுடைய கரங்களிலே சுமந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் தந்த அமானம், மனைவி அல்லாஹ் தந்த அமானம், தன்னுடைய அன்பு மகள் அல்லாஹ் தந்த அமானம், மனைவியின் முழுமையாக கிடைத்த குழந்தைகள் அல்லாஹ் தந்த அமானம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே சொன்னார்கள், உங்களுக்கு சொல்லுவது அல்லாஹ்வுடைய சொல்லி அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் ஹலாலாக்கிக் கொண்டீர்கள். எனவே அத்தகைய பெண்களே அவர்களுக்கு இதெல்லாம் பொறுப்பு தான், இதெல்லாம் ஒரு கணவன் செய்ய வேண்டிய வேலை தான், நாலாவது கடினங்கள் நாலாவது விஷயங்கள் ஒரு கணவன். இது போக மேலான சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய மனைவியை தன்னுடைய அன்பு குழந்தைகளை நாளைக்கு கியாமத்துடைய நாளையில இந்த உலகத்திலே வாழ்க்கையிலிருந்து முடிக்கக்கூடிய நாளையில, கண்ணை சுத்தக்கூடிய நாளையில, கண்ணன் சூழலில் சுத்தப்படக்கூடிய நாளையில, ஒரு குடியில சுத்தப்படக்கூடிய நாளையில அவர்கள் சொர்க்கவாதியாக மாற்ற வேண்டிய பொறுப்பு, அவர்களுக்கு ஜன்னத் கிடைக்க வேண்டிய பொறுப்பு, அவர்கள் அல்லாஹ்வை பொறுத்தடைந்து கொண்டு வேண்டிய பொறுப்பு, பொறுப்புக்கு ஒரு கணவனுடைய பொறுப்பா இருக்கிறேன், குழந்தைகளுக்கு வாப்பாட பொறுப்பு இருக்கிறது. மேலான சகோதரர்களே, நல்லதார்களே, நான் இன்றைக்கு சொல்ல வந்த விஷயம், பிரதானமான விஷயம், உண்மையில் பெரும்பாலும் பெரும்பாலும் பொறுப்புக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் உம்மத்தில பெரும்பாலும் தெரியா. இதை பற்றி மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில மஹ்ரமியத் அஜ்னபியத் என்று சொல்லக்கூடிய ஒரு 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 உறவு முறை அல்லாஹ் உள்ளத்தில் வச்சிருக்கான். மஹ்ரமியத் அஜ்னபியத் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு முறையை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உள்ளத்தில் வச்சிருக்கான். தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய பெண் குழந்தைகள், தன்னுடைய ஆண் குழந்தைகள், இவர்கள் அனைவர்களையும் இந்த மஹ்ரமிய அஜ்னபிய சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு கீழால கொண்டு வரவே ஒவ்வொரு பாப்பாரே ஒவ்வொரு கணவன் பாரிய பொறுப்பாயிற்று. இரவு காலை முதல் இரவு வரைக்கும் காலையில் கேட்டு சரியாகினா மாலைக்கு காலையில வீட்டுக்கு பால் பூரா அலங்கி அலங்கி சம்பாதிக்கிறது மட்டுமல்ல நோக்கம், பணம் அச்சிடக்கூடிய மெஷினாக ஆண்கள் தன்னை வாசிக்கொள்ளக்கூடாது, பணம் அச்சிடக்கூடிய மெஷினை போல தன்னை ஆண்கள் வாசிக்கொள்ளக்கூடாது. வெறும் சம்பாதிச்சு கொட்டுவதல்ல மேலான சோதர்களை சம்பாதிக்கத்தான் வேணும், ஆனால் குடும்பத்திய விஷயங்கள்ல கவனம் செலுத்தோடும். சூரத்துள் சூரத்துள் அதாவது நிசால ஒரு பெண் ஒரு ஆண் ஆணுக்கு எந்த பெண்கள் மகரமானவர்கள், எந்த பெண்கள் மகரமானவர்கள், எந்த பெண்கள் அவர்களை திருமணம் முடிக்க முடியாது, அவர்களோட பேசலாம், அவர்களோட கிடைக்கலாம் என்று சொல்லக்கூடிய தெளிவு அல்ல சொல்லிருக்கிறார். 16-18 பெண்கள், இந்த 18 பெண்களை மட்டும்தான் பேசலாம் கிடைக்கலாம், அவர்களை முன்னாடி சாதாரணமாக தொடங்கலாம். இதனால சகோதரர்களே, இது போக இந்த 18 பேரும் போக எல்லாரும் அஜ்னபிய, இவர்களை பார்க்க முடியாது, இவர்களை பேச முடியாது, இவர்களை பெற முடியாது, இவர்களோடு கலந்து கொள்ள முடியாது, இவர்களோடு பரிகாசம் செய்ய முடியாது. பல மாசம் பேச வேண்டிய கட்டம் உண்டாகுது. அதுக்கு அந்த எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு அனுமதி கொடுத்திருக்கிறான். இதே மாதிரிதான்
சூரத்து நூர்ல அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு மகரமான ஆண்கள் அந்த ஆண்களை திருமணம் முடிக்க முடியாது. அவர்களோட பேசலாம், கற்கலாம், அவர்களோட பரிகாரம் செய்யலாம், அவர்களோட சர்வசாதாரணமாக தொடங்கலாம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணங்கப்பட்டிருக்கிறார். மேலான சகோதரர்களை நல்லா நடத்திக் கொள்வோம். பதினெட்டு பேர் ஒரு ஆணாக இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய தாய், தன்னுடைய மகள், தன்னுடைய தாய், தன்னுடைய மகள், தாய் என்று சொல்லக்கூடிய நேரம் தன்னுடைய தாயுடைய தாய், தன்னுடைய தாய், தந்தையுடைய தாய், இவங்க எல்லாரும் தாயுடைய தாயுடைய அந்த விளையாட்டுக்கு கீழால வரக்கூடியவங்க தான். அவங்க எல்லாத்தையும் பார்க்கலாம், பேசலாம், அவங்க எல்லாம் மகள் தான். தன்னுடைய மகள், மகளுடைய மகள், மகளுடைய மகள் எத்தனை கீழே போனாலும் அவங்க எல்லாம் மகள் சொல்லக்கூடிய கடைகளுக்குள்ள வரக்கூடியவங்க தான். அவங்களோட பேசலாம், பேசலாம், கடைக்கலாம், பிரச்சனையே இல்லை. இது போக தன்னுடைய சகோதரி, சகோதரி என்று சொன்னால் யாரு? தன்னுடைய பாப்பாவுக்கும் தன்னுடைய அம்மாவுக்கும் சொந்த சகோதரி, தன்னுடைய தாய் தந்தைகள் மூலமாக கிடைத்த ஒரு பெண் குழந்தை, அல்லது தன்னுடைய தந்தை வேறொரு பெண் மூலமாக கிடைத்த ஒரு பெண் குழந்தை, அல்லது தன்னுடைய தாய் வேறொரு ஆண் மூலமாக விசாகை மூலமாக கிடைத்த ஒரு பெண் குழந்தை, தன்னுடைய தாய் தந்தையர்களோட தொடர்பான சகோதரிகள் சகோதரிகளோட கிடைக்கலாம், அவர்களும் மகரமானவர்கள் தான். இது இல்லாம ஒரு மனிதன் அவருடைய சகோதரனுடைய மகள், தன்னுடைய சகோதரர் அவருடைய மகள், அவர்களோட பேசலாம், கடக்கலாம். தன்னுடைய சகோதரி அவர்களுடைய குழந்தை, அவர்களோடையும் பேசலாம், கடக்கலாம், அவர்களும் மகரமானவர்கள் தான். அது போக தன்னுடைய பாப்பா, அவருடைய சகோதரிகள், பாப்பாட சகோதரிகள், எங்களை பார்த்த இதை நாங்க மாமிட்டு சொல்லி சொல்லுவோம், அவர்களோட பேசலாம், மகரமானவர்கள் தான். இது இல்லாம மேலாவதாக தன்னுடைய தாயுடைய சகோதரிகள் சாட்சி என்று சொல்லுவோம், அவர்களோட பேசலாம், கலைக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஏழு பேரும் தான் குடும்ப உதவியின் மூலமாக ஒருவன் இந்த உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய நேரம், பிறக்கக்கூடிய நேரம் அவனுக்கு மகனமாக்கக்கூடியவர்கள் இந்த ஏழு பேரும் தான். திரும்பவும் சொல்றேன், தன்னுடைய தாய், தன்னுடைய மகள், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய சகோதரர்களுடைய பெண் குழந்தைகள், தன்னுடைய சகோதரிகளுடைய பெண் குழந்தைகள், தன்னுடைய மக்களுடைய சகோதரிகள், தன்னுடைய தாயுடைய சகோதரிகள், இவர்கள் அனைவர்களும் இந்த ஏழு பேரும் குடும்ப உறவின் மூலமாக சொந்தமாகக்கூடியவர்கள். இவர்கள் அல்லாம ஒரு பால் குடிப்பதின் மூலமாக, பால் உறவின் மூலமாக சொந்த, அதாவது பிறக்கக்கூடிய குடும்ப உறவின் மூலமாக சொந்தமாக கூடியவர்கள் பால் உறவின் மூலமாகவும் சொந்தமாகுவார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் வேறொரு பெண்ணிட சிறிய வயதுல, ரெண்டு வயதுக்கு குறைந்த காலத்துல, மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஞ்சு தடவைகள் பூர்த்தியான நிலையில ஒரு பெண் இடத்துல பால் குடிச்சிருக்கிறார். பால் குடுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு, அந்த முறையில பால் குடிச்சிருக்கணும். பெண்கள் குடிக்கணும் இல்லாது. மேலான சகோதரர்களே, இப்படியாக ஒரு மனிதன் தன்னுடைய தாய் இல்லாம வேறொரு பெண்ணிடத்துல பால் குடிச்சிருந்தால், சிறிய வயதுல பால் குடிச்சிருந்தால், அப்பையும் அந்த அந்த ஏழு பேரும் அந்த குடும்பத்துல இந்த ஆண்மக தாயுடைய ஒரு குழந்தையாக வச்சு பார்த்தால், அந்த குடும்பத்துல இந்த ஏழு பேரும் இந்த நெசவின் மூலமாக, இந்த குடும்ப உறவின் மூலமாக சொந்தமாகக்கூடிய ஏழு பேரும் அந்த குடும்பத்தையும் மகரமாக்குவாங்க. இது அல்லாம ஒரு ஆணுக்கு பெண்கள் யாரும் மகரமளிக்கா, இந்த ஏழும் ஏழும் பதினாலு இன்னும் நாலு பேரை நடி சொல்ல நாலு பேர் சொல்லி காட்டிருக்கிறாங்க. ஒரு ஆணுக்கு ஆயாசனும் அதிகளும் ஆதாரமாக இருக்குது. நடி சொல்ல நாலு சொல்றாங்க, ஒரு பெண், ஒரு ஆண் அவனுடைய அவனுடைய மனைவியுடைய தாய் மாமி என்று சொல்லுவோம், மனைவியுடைய தாய் மாமி என்று சொல்லுவோம், இந்த பெண்மணியும் மகரம். மாமி அவனுக்கு இஸ்லாம், மாமி அவனுக்கு இஸ்லாம், தாயுடைய அனுப்பிச்சு கொண்டு வந்து சொல்றேன். மாமி என்று சொல்ல மகாசுக்கும் உங்களுடைய மனைவி மார்களுடைய தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், மாமிய இஸ்லாம் தாயுடைய அனுப்பிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். மேலான சகோதரர்களே, இல்லாம
ஒரு மனிதன் அவனுடைய அன்பு மகனுடைய மனைவி, அன்பு மகனுடைய மனைவி மருமகள் என்று சொல்லுவோம், இந்த பெண்மணிக்கு மகனத்தான். இது அல்லாம ஒரு மனிதன் ஒரு திருமணம் முடிக்கலாம், ஒரு பெண்ணை அந்த பெண்மணி ஏற்கனவே ஒரு திருமணம் முடிச்சு அந்த ஏற்கனவே முடிச்ச திருமணத்தின் மூலமாக கிடைச்ச ஒரு ஆண் ஒரு பெண் கொடுத்தால் அந்த பெண்ணும் ஒரு பெண் திருமணம் முடிக்க அந்த பெண்கள் ஏற்கனவே வேறொரு திருமணத்தின் மூலமாக ஒரு பெண் குழந்தை என்றால் அந்த பெண் குழந்தையும் மகரம் தான். இது அல்லாம நாலாவதாக இஸ்லாம் சொல்றது, ஒரு மனிதன் தன்னுடைய பாப்பா ஒரு திருமணம் முடிக்கிறார், வேறொரு திருமணம் முடிச்சிருக்கிறார், அந்த வேறொரு திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பெண் குழந்தை, பாப்பா வேறொரு திருமணம் முடிக்க அந்த திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பெண் குழந்தை, இந்த பெண்மணியும் மகரம் தான். இந்த 18 பேரும் தான் ஒரு ஆணுக்கு பார்க்கலாம் மகரமானவர்கள். இவர்கள் அல்லாத அத்தனை பேரும் அதிர்ஷ்டமானவர்கள், இவர்கள் அல்லாத அத்தனை பேரும் அதிர்ஷ்டமானவர்கள். இதே போலத்தான் ஒரு பெண் எடுத்துக்கொண்டால் ஒரு பெண்ணுடைய பக்கத்தில் இருந்து இந்த 18 பேரை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த 18 பேரும் மகரம். ஒரு பெண்மணி அவருடைய தந்தை, அவருடைய மகன், அவருடைய சகோதரர், அவருடைய சகோதரர்களுடைய ஆண் குழந்தைகள், சகோதரிகளுடைய ஆண் குழந்தைகள், தன்னுடைய தாயுடைய சகோதரர்கள், சாஸ்தாண்டு சொல்லும் தன்னுடைய சகோதரி தன்னுடைய தாயுடைய சகோதரர்கள், மாமாண்டு சொல்லும். இது போக தன்னுடைய மகளுடைய கணவன் மருமகன் என்று சொல்லுவோம், தன்னுடைய கணவனுக்கு வேறொரு திருமணத்தின் மூலமாக கிடைச்ச ஆண் குழந்தை, தன்னுடைய தாய் வேறொரு திருமணத்தின் மூலமாக கிடைச்ச ஆண் குழந்தை, இவங்க 18 பேருக்கு மகரம். பெண்கள் ஒரு அவனுடைய கணவனுடைய குடும்பத்தினர்கள், கணவனுடைய சகோதரன் மச்சான் என்று சொல்லுவோம், கணவனுடைய சகோதரன் மச்சான் என்று சொல்லுவோம், கணவனுடைய சாச்சா மாமனார் என்று சொல்லுவோம், இவங்களும் இவங்களுக்கு மகரம் பேரத்தான் வேண்டுமா, இவங்களுக்கு முன்னாலே மரணம் என்று சொன்னாங்க சகோதரி அண்மையில கூட சகோதரர் சொன்னாரு, யாரும் இல்லை சகோதரி, எப்படி சகோதரி என்று கேட்டார், எங்கட சாட்சிட மகள், எங்க பெரியம்மாட மகள், எங்க சாட்சாட மகள், எங்க பெரியப்பாட மகள், பெரியம்மாட மகளும் சாட்சியாலும் சகோதரி இல்லை, அவளை திருமணம் முடிக்கலாம் இஸ்லாம் அனுமதிச்சிருக்கிறேன், பெண்ணோட பேசலாம் கிடைக்கலாம் ஹராம், இஸ்லாம் ஹராம் அனுமதிக்கிறேன் சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே. எனவே இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கோடும் சகாபாக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக நடந்தார்கள். அவர்களும் சகாபாக்கள் ரோசம் தன்மை இருந்துச்சு, முஸ்லிம்கள் ரோசம் இல்லை,
முஸ்லிம்கள்ட்ட ரோசம் இல்ல, பெரும் துணியால ரோசம் உண்டாகுது. தன்னுடைய கடை முன்னால இதே மாதிரியான ஒரு கடை திறந்து ரோசம் உண்டாகுது. நான் சாமனத்தை வேறொருத்தர் இன்செக்ட் பண்ணா ரோசம் உண்டாகுது. இந்த ஜீவிக்காக ரோசத்தை பார்த்தீங்க சொன்ன என்ன சாதுடைய ரோசத்தை கண்டு நீங்கெல்லாம் ஆச்சரியப்படுத்திக்கலாம், என்ன சாதுடைய ரோசத்தை கண்டு நீங்களாம் ஆச்சரியப்படுத்திக்கலாம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் பெரிய ரோசக்காரன் என்று சொல்லி சொன்னான். சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கண்டக்கூடிய யுத்தம் ஒரு சகாபியாரு ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யா ரஸூலுல்லாஹ் கொஞ்சம் வீட்டுக்கு வரவா ரஸூலுல்லாஹி கேட்டாங்க. யுத்தத்துக்கு வந்துட்டீங்க சொன்னார் யா ரஸூலுல்லாஹ், அண்மையில திருமணம் முடிச்சு நான் எனக்கு வீட்டுக்கு போக வேண்டிய தேவை இருக்குது சொன்னார். வீட்டுக்கு போனா வீட்டு முற்றத்துல தன்னுடைய மனைவி புது பெண் புதிய பெண் தன்னுடைய மனைவி வீட்டு முற்றத்துல உட்கார்ந்து வீட்டுக்கு வாராரு தன்னுடைய மனைவி எல்லாத்து வாராரு தன்னுடைய மனைவி உட்கார்ந்து இருக்கிறார். காலை எடுத்து மனைவி ஓங்கினார், என்ன முட்டத்துக்கு வந்தாய், வீட்டுக்குள்ள அமைக்க வேண்டிய நீ என்ன முட்டத்துக்கு வந்திருக்கிறாய். சாதிக்கு ரோஷம் உண்டாகும், ரோஷம் உண்டாகும். மனைவி உடனே சொன்னாங்க, ஏன் முத்தத்துக்கு வந்தேன்டா, வீட்டுள்ளுக்கு ஒரு பாம்பு வந்துருச்சு சொல்லி சொல்றான். வீட்டுள்ளுக்கு பாம்பு இல்லாட்டி நான் முத்தத்துக்கு வர மாட்டேன். மேலான சகோதரர்களே, நல்லடியாகவே தன்னுடைய குடும்பங்களை தன்னுடைய குடும்பங்களை மனைவி மக்களை என் குழந்தைகளை ஆண் குழந்தைகளை இந்த கலவன் பாடசாலைகள்ல அடிக்க வச்சிருக்க கூட்டிகள் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாவுக்காக உண்மையை சொல்றேன், இஸ்லாம் ஹராமா சொல்லிச்சு, இஸ்லாம் ஹராமா சொல்லிச்சு. மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தா மக்களுக்கு சொல்லா கைல் சுகூத் ரிஜால் அவ்வலுஹா வ ஷர்ருஹா ஆகிருஹா வ ஷர்ரு சுகூத் நிஸா அவ்வலுஹா வ ஹைருஹா ஆகிருஹா. இன்னால மக்களுக்குள்ள கொழுப்பா இருந்தாலும் இஸ்லாமிய பாடசாலைகள்
பெண்களுக்கு சொந்தமான, பெண்களுக்கு சொந்தமான தனியார் பாடசாலை. எங்களுடைய தனியார் பாடசாலை எங்களை நாட்டில் 765 இஸ்லாமிய பாடசாலைகள்ல சுமார் 30 பாடசாலைகள் தான் பெண்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய பாடசாலைகள். இது போக 21 பாடசாலைகள் தான் ஆண்களுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய பாடசாலைகள். மேலான சகோதரர்களே, எல்லாருமே நல்லதாக சமாளிக்க கூடாது, சின்ன பிள்ளை தானே சமாளிக்க கூடாது. இந்த விஷயங்களை கொஞ்சம் கருத்து, இது சம்பந்தமான விளக்கங்கள் ஏராளம் ஏராளம் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கு. உண்மைக்குரிய விஷயங்கள நிறைய விஷயங்கள் எடுத்து உடைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. என்றாலும் நேரம் ரொம்ப அவமாக்கம் சுருக்கமா இருக்கிறதால இந்த விஷயத்தோட முடித்துக் கொள்வோம். விஷயங்களுக்கு யோசனை எடுப்போம். குடும்பங்களை கொஞ்சம் பாதுகாப்பேன், குடும்பங்களுக்கு வழிகாட்டுவோம். வெறும் கேட்டுட்டு போறதல்ல, விஷயங்களுக்கு மூடக்கூடியவர்களும் மகரம் என்று சொல்ற பேர்ல சின்ன பிள்ளைய கையில பிடிச்சு கொண்டு கண்ணை திறந்தவங்க ஏறாலும் கண்ணை ஏழாம் இஸ்லாம் சொல்லுது ஆதாரம் இருக்குது. ஆதாரங்கள் மார்க்கெட்டில் இப்படித்தான் காட்டி கொடுத்திருக்கிறோம். மார்க்கெட்டு இருக்கிறோம்.